அந்த தந்தியில செய்தி என்ன வந்தது அப்படின்னா, எங்க அப்பாவுடைய கையெழுத்து இருந்தது. செய்தி என்ன வந்ததுன்னா, மாத்தேஸ்வரி சரீர விட்டுட்டாங்க. டைம் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க, எதுவும் புதிதல்ல, டிராமா. இந்த மாதிரி பாபாவுடைய டெலிகிராம் வந்தது. நாங்கள் உடனே வந்து யோகத்தில் உட்கார்ந்துட்டோம். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் நாங்கள் மறுபடியும் பாரத நாட்டுக்கு வந்தோம். சங்கல்பம் என்னென்னா, 64 நல்லது மம்மா வந்து சந்திச்சிட்டோம், இப்போ 66 பாபா, இனிமேல் என்ன ஆகும் எதுவும் தெரியாதுல்ல, அதனால் நாங்கள் முன்னாடியே வந்ததே ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்புறம் 66 நாங்கள் மதுபனுக்கு போனோம். அந்த நேரம் பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்ன சின்ன குமாரிகள்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரையும் பாபா முன்னாடி உட்கார வச்சாங்க. அந்த நேரம் ஒவ்வொரு நாளும் முரளி பாபாட்ட நாங்கள் கேட்போம். அப்புறம் அது வந்து மான்சூன், அதாவது மழைக்காலம் அது. அந்த அந்த கால அந்த மழை காலத்தில் விருந்தாளிகள் யாரும் வரமாட்டாங்க மதுபனுக்கு. அப்போ நாங்கள் மதுபன் போகலான்னு இருந்தோம். பாபா கிட்டேருந்து கடிதம் வந்தது, இங்கே மழைக்காலமாக இருக்குது, கிளைமேட்டு சரியில்லை, உங்களால் வர முடியும்னா வாங்க, இல்லாட்டி நீங்கள் யோசிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தாதி எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ மாதாஜி பக்காவாக இருந்தது அபுவுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது மழைக்காலம்தான், ஆனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த நேரம் தாதி அகமதாபாத்தில் இருந்தாங்க, பாபா தாதி அங்கே வச்சுருந்தாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. பாபா தாதி அந்த நேரத்தில் மதுபனுக்கு கூப்பிட்டாங்க. அகமதாபாத்தில் அவங்க எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு, எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் மதுபன் வந்தோம் அபுவில். அப்போ வேற யாரும் கிடையாது, ஒரு சின்ன குரூப்பு தான். கொஞ்சம் பேர் பூனாலேருந்து வந்திருந்தாங்க, அதில் எங்கள் அம்மா பாட்டி ரெண்டு பேருமே இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் பேர் அகமதாபாத்தில் இருந்து வந்திருந்தாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர். அதில் விசேஷமாக குலாப் மாத்தா, அவங்க பாபாவுடைய பழைய குழந்தை, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் குலாப் மாத்தா, விசேஷமான ஆத்மா அவங்க. பாபா சாக்காரத்தில் பாபா கிட்ட அவங்க நல்ல நல்ல பாலனை அடைஞ்சிருக்காங்க. சின்ன குரூப் அது. மற்றபடி மதுபன் நிவாசிகள் ஒரு 30 பேர் இருப்பாங்க, அவங்க தான் அங்கே இருந்தாங்க. அதிகம் பேர்லாம் அப்போ கிடையாது. அப்போ பாபா, நாங்கள் பாபா முன்னாடி போனப்போ பாபா இங்கிலீஷில் கூட வார்த்தைகள் பேசினாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் முன்னாடியே போயிட்டோம், தாதி கூட சேர்ந்து போயிட்டோம். ராத்திரிக்கு குட் நைட் சொல்கிறதுக்காக பாபா கிட்ட போனோம். அப்போ பாபா அந்த நேரம் பார்த்துட்டு கேட்டாங்க, குழந்தைங்களே உங்களுக்கு எதாவது வேணுமா? நாங்கள் சொன்னேன் இல்லை பாபா. அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் வந்து மம்மா தான் கேட்பாங்க எல்லார்கிட்டையும், இன்னைக்கு பாபா உங்ககிட்ட கேட்குறேன். மம்மா அப்போ தான் சரீரை விட்டு 1 வருஷம் ஆச்சு. அப்போ பாபா சொன்னாங்க, உங்கள் டூத்பேஸ்ட் வேணுமா, டவல் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேணும்னா லட்சுமி தாதி இருக்காங்க, உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் எல்லாமே இருக்குது பாபா. அப்புறம் கேட்டாங்க, உங்களுக்குலாம் ரொட்டி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, அதில் சப்பாத்தி சாப்பிட்ற பழக்கம், உங்களுக்கு வந்து பிரெட்டு வேணுமா, வெளியிலேருந்து வாங்கி தரட்டுமா, அங்கே கடையெல்லாம் இருக்குது, அங்கே பிரெட்டு கிடைக்கும். அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இல்லை பாபா, ரொட்டி சாப்பிட்ற பழக்கம், சப்பாத்தி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, எங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கும். அப்போ பாபா கேட்டாங்க, பிஸ்கட்டு வேணுமா, பிஸ்கட் வாங்கி தரேன். அப்போது அதான் சொல்கிறது எதுக்காகன்னா, பாபாவோட இந்த அம்மா அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அவ்வளோ அன்பா பெரிய அம்மா அப்படிங்கிற பாட்டை அவங்க ப்ளே பண்ணினாங்க.
ரொம்ப அன்பா பாபா ஒவ்வொரு விதத்திலையும் முரளி மூலமா பாலனா பண்றதோட மட்டும் இல்லை, இடையில காலையிலயோ இல்ல சாயந்தரமோ எங்களை கூப்பிட்டு பாபா எங்களை கேட்பாங்க. சில நேரம் விளையாடுவாங்க, பேட்மிண்டன் விளையாடுவாங்க. என் பையன், என் தம்பி ரொம்ப சின்ன பையன், ஆனா பாபா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. பாபா அந்த பையன் 11 வயசு, ஆனா பாபா அப்போ 90 91 91 வயசு அப்போ பாபாவுக்கு. அந்த நேரம் பாபா அவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க, ஷட்டில் காக்க அப்படியே செய்வாங்களே அதூரமாக ஓடி போயிடும், பாபா ஜெயிச்சிடுவாங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும், சிரிக்கவும் செய்வாங்க எல்லாரும். அந்த நாள் அனுபவத்தினுடைய விஷயம் அது என்னன்னா, சொர்க்கத்துக்கு கொஞ்சம் சேர்ந்துட்ட மாதிரி இருக்கும். அன்பு, பாபாவுடைய சேர்க்கை. அந்த நேர தீதி மன்மோகினி அங்க பாபா கூட இருந்தாங்க. பாபா மன்மோகினி தீதி அங்க வச்சிருந்தாங்க மாமாவுக்கு அப்புறமா. அதெல்லாம் ரொம்ப அழகான காட்சிகள், அனுபவமானது. நான் முன்னாடியே நினைச்சிருக்கேன், 4-5 நாள் அபூவில் போய் இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் நாட்கள் அப்படி ஓடி போச்சு. பாபாவும் டெய்லி புதுசு புதுசாக ஏதாவது செய்வாங்க. சில நேரம் பாபா சொல்லுவாங்க, நான் பிக்னிக் போகலான்னு. நான் நினைப்பேன், இவ்வளோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்கே பிக்னிக் போகிறது? ஆனால் பாபா பார்ப்பாங்களா, கொஞ்சம் மழை விட்டது அப்படின்னா மேலே சசிபேன் ஆஃபீஸ் இருக்குல்ல இப்போது, அதுக்கு மேலே அப்போ வந்து எதுவுமே இல்லை, அங்கே ஓப்பனாக தான் இருக்கும். அங்கே பாபா பிக்னிக் பண்ண வைப்பாங்க. அதாவது சங்கமயுகத்தினுடைய அதெல்லாம் ரொம்பவும் பிரியமான குஷி குஷியான குழந்தை பருவ நாட்கள் எனக்கு. ஒரு ராத்திரி பாபா சொன்னாங்க என்கிட்ட, குழந்தை நீ நாளைக்கு ஏனைப்படி படத்தை வச்சு புரிய வையே அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பாபா கேட்டாங்க, நீங்க படத்தை அந்த ஏனைப்படி படத்தை பார்த்துருக்கியான்னு கேட்டாங்க. நான் இல்லை பாபான்னு சொன்னேன். அப்போ புது படம் அதை செஞ்சிருந்தாங்க. ஒரு அப்போ ஒரு குமாரி சந்தோஷ்னு சொல்லிட்டு, அப்புறமா அவங்க பீத்தர்ல இருந்தாங்க, அங்கிருந்து சேவா பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சரீரம் விட்டாங்க. அந்த நேரம் அவங்க வயசும் என் வயசும் ஒன்று தான், இல்லை 1 வயசு 2 வயசு கூட இருப்பாங்க. சந்தோஷ்க்கு பாபா சொன்னாங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, நாளைக்கு அவங்களுக்கு இதை பற்றி புரிய வைத ஏனிப்படி படத்தை இவங்களுக்கு புரிய வைக்கினாங்க. பாபாவுடைய கிச்சன் ஒன்று இருக்கும், தனி கிச்சன் பாபாவுக்காக. அங்கே இப்போல்லாம் நம்ம செப்பல் வைக்கிறோம் இல்லையா, அங்கே ஒரு சின்ன இடம் இருக்கும். பாபாவுடைய கிச்சன் எப்படி இருக்கும்னா, ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒரு சின்ன பைப்பு இருக்கும், அதில் தண்ணி வரும் அவங்க பாபாவுக்காக. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டவ் இருக்கும், அவ்வளோதான் பாபாவுடைய கிச்சன், அவ்வளோதான். ஏன்னா பாபாவுக்கு காய்கறி இவ்வளோ உண்டு தான் செய்யணும், பருப்பு இவ்வளோ உண்டு, சாதம் இவ்வளோ, ரொட்டி சின்னது, பூரியெலாம் சின்ன பூரி தான், பெரிய பூரி கிடையாது, சின்ன பூரி. அந்த மாதிரி பாபாவுக்காக செய்ய வேண்டியிருக்கும். பாபா அந்த சந்தோஷ்க்கு சொன்னாங்க, நீ இதுக்கிட்ட இதுக்கு ஹெல்ப் பண்ணு. அதிகமாக செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்க ரொம்ப அன்பாக ஞானத்தை பற்றி பேசுவாங்க. ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ஞானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நாங்கள் அப்போ பார்த்தோம், முதல்ல கவனம் கொடுக்கல, அப்புறமா பின்னாடி நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்ல, பேசிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தா பாபா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. பாபா பார்த்துட்டு இருந்தாங்க, பாபா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க தங்களுக்குள்ள ரொம்ப நல்ல ஞானத்தினுடைய சர்ச்சை பண்ணுறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு பாபா சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் இவங்களுக்கு புரிய வை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு புரிய வச்சாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா கல்பவிருஷம் சிருஷ்டி சக்கர விஷயம்லாம் குழந்தை பருவத்தில் கேட்டிருக்கோம்ல, அந்த நேரம் ஹிந்திலே எல்லாம் எழுத்தும் இருக்கும், அது என்னால் படிக்க முடியாது. ஆனால் இந்த படம் இருந்ததில்ல, அது ரொம்ப கிளியராக இருந்தது. அப்புறம் பாபா சொன்னாங்க, நீ இங்கிலீஷில் கூட சொல்கிறதா இருந்தாலும் சொல்லு, ஏன்னா உனக்கு ஹிந்தி சரியாக வரல, ரொம்ப கம்மியாக தான் ஹிந்தி வரும். அப்போ பாபா சொன்னாங்க, இந்த லக்கடி கம்பு இருக்குல்ல, பாயிண்டர் கம்பு, அதை வச்சு நீ ஞானம் புரிய வைங்க. அன்றைக்கி ராத்திரி 7:30 மணிக்கு எல்லாருமே ஹாலில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க.
சிஸ்டர்ஸ் பக்கம் இருக்கிற கதி பாபா கதி, பிரதர்ஸ் பக்கம் இருக்கிற கதி மம்மாவுடைய கதி, நடுவுல வந்து யாராவது மற்றவங்க கிளாஸ் பண்றவங்க ராத்திரியில அவங்களுக்காக கத்தி அது. அப்போ அங்க சித்திரத்தை ஸ்டாண்ட்ல வச்சுட்டாங்க. என்கிட்ட வந்து அந்த கட்டையை வச்சு நான் அதை அந்த மரக்குச்சியை வச்சு காட்டி நான் இங்கிலீஷ்ல கோர்ஸ் சொன்னேன். எனக்கு தெரியும் விஸ்வ கிஷோர் தாதா, விஸ்வ ரத்தன் தாதா, அப்புறம் சந்திரகாஸ் தாதா, மூணு பேருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், மற்றவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். ஏதாவது தப்பு பண்ணா கூட இவங்க மூணு பேருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த மூணு தாதாக்கள் தான் புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அப்போ நான் அதை புரிய வச்சேன். அப்புறமா படத்தை விட்டுட்டு சபையை பார்த்தப்போ பாபா அங்கே அந்த பேசேஜ் இருக்குல்ல அங்கே நின்றுட்டு ஜன்னல் மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பாபா உள்ள, பாபாவுக்கு தெரியும் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நான் அமைதியாயிடுவேன் அப்படின்றதுனால பாபா வெளியில இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாபா உள்ளே வந்தாங்க. அதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு எதிரில் போய் உட்காந்துட்டேன். அப்போ பாபா அந்த நேரம் உடனே சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப நல்லா இருந்துக்கு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா பாபா எல்லாருக்கும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணணும்ட்டு. அடுத்த நாள் பாபா முரளியில் சொன்னாங்க, ஜோதிபேன் சொன்னாங்கல்ல அவங்க, இன்னொரு விஷயம் பாபா சொன்னது, எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னு இவங்கள்ட்ட யாராவது கேட்டா இவங்க சொல்லுவாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா 1968 ஜோதிபேன் ஒரு கதை சொன்னாங்களே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொற்பொழிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மாத்தா நின்றுட்டு இதே கேள்வியை கேட்டாங்க அவங்க. எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்தது, பாபா சொன்னது, ஆமா எங்களுக்கு பகவான் வந்து ஞானம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாபா எந்த மாதிரி பேசுனாங்களோ நான் நினைச்சேன், பாபா எனக்கு தைரியம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே எதிர்காலத்தினுடைய கதை பாபா அந்த நேரம் எனக்கு புரிய வச்சிருக்காங்க, எனக்கு ஆனா புரியல. ஏன்னா எனக்கு லட்சியம் இல்லை, எண்ணம் இல்லை, பிராமண வாழ்க்கை உருவாக்கணும், பாபாவுடைய மேல அன்பு, பாபாவுடைய மதுபனுடைய அன்பு, இதெல்லாம் அந்த நேரம் ஒரு புது உலகத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் அங்கேருந்து விடை பெற்று நான் போனோம். அவரோடு வந்து சேர்ந்ததுமேயும் நான் நினைச்சேன், அவரை விட்டுட்டு ஏன் இங்கே நான் வந்தேன், அங்கே சொர்க்கம் போல இருந்தது, இங்கே கம்ப்ளீட்டாக நரகமாக இருக்கு. அவரோட்டனுடைய ஸ்டேஷன் அந்த நேரம் ரொம்ப ரொம்ப, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இப்போ வந்து அதை ரொம்ப மாடர்னாக பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னுட்டு, அவ்வளோ நல்லபடியாக இருக்காது, அழகாக இருக்காது. அந்த நாட்களில் இன்னும் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது எனக்கு பாபா வீட்டுக்கும் இங்கேக்கும். அப்புறம் பாபா வந்து குழந்தைங்களை ஜெய்ப்பூர் கூட்டிகிட்டு போ, அஜ்மீர் கூட்டிக்கிட்டு போ, எல்லா பக்கமும் பாரத நாட்டினுடைய ஏரியாலாம் சுற்றி காட்டின்னு பாபா ஏற்பாடு பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே வந்துட்டோம், அப்புறமா லண்டனுக்கும் போயிட்டோம். இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு கனவு போல் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 67 திரும்ப வந்தோம் பாரத நாட்டுக்கு. அப்புறம் பாபா கூட நான் பேசினேன். அந்த நேரம் பாபா என்கிட்ட சொன்னாங்க, குழந்தை நீ ஜானகி கூட சென்டரில் இருக்கியா, ஜனக்கு கூட சேர்ந்து சென்டரில் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த நேரம் என்ன நினைச்சேன்னா சென்டரில் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக செயல்பாடுகள் வேலையெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன சென்டர் தான் அப்போது. எனக்கு வந்து அது இருக்கணும்னு தோணவே இல்லை. நான் சென்டர்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நினச்சேன். நான் பாபாட்ட ஒன்றும் சொல்லலை, ஆனால் தாதி கிட்ட சொன்னேன், தாதி நான் சென்டரில் இருக்கிறதுக்கு இன்னும் தயாராகலை, என்கிட்ட அவ்வளோ ஞானமும் இல்லை, புரிதலும் இல்லை, மேலும் லண்டனில் போயிட்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணும் நான். அப்போ தாதி என்னை ஃப்ரீ பண்ணிட்டாங்க, பரவாயில்லை நான் பாபா கிட்ட சொல்கிறேன்,
இந்த மாதிரி 67 உடைய விஷயம் இது ஞாபகம் வந்தது. ஆனாலும் பாபா அன்பு கடல் அன்பு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, பாலனா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பிறகு 67 டிசம்பர் ஆகஸ்ட் மாதம் அப்போ நாங்கள் மதுபனில் இருந்தோம். அப்புறம் நான் லண்டனில் போய் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே ஒரு தடவை யூனிவர்சிட்டியில் உட்காந்துருந்தேன், லெக்சரர் நடந்துகிட்டே இருந்தது. ப்ரொஃபஸர் வந்து ஒயிட் போர்டில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஹாலில் கீழே உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் சரீரத்தில் இல்லை, சரீரத்தில் இருந்து தனிச்சு வெளியில் வந்துட்டேன். நான் மேலே இருந்து இந்த சீன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு, நான் அதை என் நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கேள்வி வேற வருது, இங்கே நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு எனக்கிட்டே சொன்னேன் ஸ்டாப் ரீடிங் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் உடனே நான் திருப்பி இந்த பூமிக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது மனசில் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, என்னென்னா, உனக்கு உன்னுடைய வேர்களை பற்றி தெரியலை, தெரியாது. உன்னுடைய இப்போ உள்ள வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்குது, ஆனால் உன்னுடைய வேர்களை பற்றி அறியாமல் இருக்கிற என்னுடைய ஆலோசனை என்னென்னா, நீ கொஞ்ச நாள் பாரத நாட்டில் இருந்து உன்னுடைய வேரை தெரிஞ்சுக்கோ. அப்போ நான் அப்போது என்னுடைய நிறைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே பாரத நாட்டில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. டிசம்பர் மாதம் நான் பாரத நாட்டுக்கு வந்தேன். 67 எங்கள் பாட்டி கூட போய் நான் இருந்தேன், எங்கள் அம்மாவும் கூட தான் இருந்தாங்க. பூனாலேயே 2-3 மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் புத்திக்கு ஏதாவது யோசிக்கணும், புத்திக்காக ஏதாவது நல்ல விஷயங்கள் படிக்கணும். அப்போது சங்கல்பம் வந்தது, நான் தாதிக்கிட்ட போகணும்ன்ட்டு, தாதிக்கிட்ட பேசணும்னு. மத்தியம் ஒரு 12 மணி இருக்கும், நான் கொஞ்சம் எனக்கு அனுமானம் இருந்தது சென்டர் எங்கே இருக்கும்னு. அந்த வழியில் நான் போனேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 15 நிமிஷத்துக்கான வழி தான் அது. அங்கே போய் சேர்ந்துட்டேன். தாதி தனியாக இருந்தாங்க. தாதிக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு, நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்த சென்டருக்கு. தாதிக்கு தெரியும் நான் பாரத நாட்டுக்கு வந்திருக்கேன்னு, ஆனால் நான் சென்டருக்கு போகவே இல்லை. அப்போது தாதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. தாதி கேட்டாங்க, நீ எதா சொல்றியா இல்லை நான் எதா உனக்கு சொல்லவா. நான் சொன்னேன், இல்லை தாதி நான் கேட்க தான் வந்திருக்கிறேன். அப்போ தாதி என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. தாதிக்கு வந்து ஒருத்தங்களை பார்த்ததும் அந்த கண்டுபிடிக்கிறப்ப சக்தி உண்டு. பாபா சொல்லுவாங்களே நாடி பார்க்கணுன்ட்டு, அந்த நாடி பார்க்கறது தாதிக்கு ரொம்ப நல்லபடியாக வரும். அந்த நேரம் தாதி சொன்னாங்க, இன்னைக்கு இப்பெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான விஷயங்களுடைய பிரபாவம் ஏற்படுகிறது. கல்வி, சூழ்நிலை, சமூகம், நண்பர்கள், மீடியா, இந்த காரணங்களால் அவங்க புத்தி அவ்வளோ யோசிக்க மாட்டேங்குது. சரி எது தப்பு எதுங்கிறது குழப்பத்தில் வந்துடுறாங்க. அப்போது தாதி என் மனதினுடைய எண்ணங்களை சொல்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் வெஸ்டர்ன் சொசைட்டி, மேற்கத்திய உலகம், அப்புறம் பாரத நாட்டினுடைய விஷயங்கள், அப்புறம் கொஞ்சோரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானத்தினுடைய விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான வழி நான் செலக்ட் பண்ணணும், என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தது. வெளிநாட்டில் என்ன நினச்சேன்னா, இதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம், படிப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு கேள்வி, இந்த கேள்வி என் மனசில் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ தாதி இந்த விஷயத்தை சொன்னப்போ தாதி அப்படியே டைரக்டாக நாடியை தொட்டுட்டாங்க, நாடி பிடிச்சிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த பிரபாவம் ஆத்மா மேலே பற்றிருக்குல்ல, அது எப்படி விலகும் அப்படின்னு கேட்டேன். அப்போ தாதி சொன்னாங்க, யோகம்.
அப்ப யோகானா என்ன அப்படின்றத ஏழு நாள் பாடம் கேளு, யோகா கத்துக்கோ, அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியும் தாதி சொன்னாங்க. அப்போ சுந்தரி பேன் வந்தாங்க, அவங்க பசார் போயிருந்தாங்க, கடத்தருவுக்கு ஏதோ வேலையா போயிருந்தாங்க. அவங்க தாதி கூட இருந்தாங்க. தாதி அவங்கள கூப்பிட்டு சுந்தரி பேண்ட்ட கூட்டி இவங்களுக்கு கோர்ஸ் கொடுன்னு சொன்னாங்க. நான் அந்த நாள் சாயந்தரம் மறுபடியும் நான் வந்தேன் கோர்ஸ் கேட்கறதுக்காக. ஆத்மாவுடைய அறிமுகம் அந்த நேரம் எனக்கு கிடைச்சது இல்லையா, பலவிதமான கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்ச போச்சு. ஏன்னா 8 வயசுலயே எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆத்மா ஜோதி புள்ளி இந்த இடத்துட்ட இருக்குதுன்னு. ஆனா அது ஒரு கதை மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது புரிதல்லாம் அப்ப கிடையாது. ஆனா இந்த நேரம் இப்ப என்னாச்சுன்னா, ஒவ்வொரு விஷயத்தினுடைய அவ்வளோ டீட்டெயிலா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தெளிவு ஏற்பட்டது, பலவிதமான கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது. பிறகு கடைசியா 5 நிமிஷம் சைலன்ஸ்ல உட்கார வச்சாங்க. அந்த அனுபவம் எனக்கு அனுபவமும் ஏற்பட்டது. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் இல்லையா, நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் யோசிச்சேன், அங்கிருந்து இங்க வரைக்கும் நான் எப்படி வந்தேன், எந்த விஷயமும் ஞாபகத்திலே வரல, அப்படியே பறந்து வந்த மாதிரி இருந்தது. அங்கிருந்து இங்க வந்து சேர்ந்துட்டோம்னு தோணுச்சு. ரொம்ப ஆர்வத்தோட அடுத்த நாள் நான் பாடம் கேட்க போனேன், பரமாத்மாவுடைய அறிமுகம். அந்த நேரம் எனக்கு உடனே பாபா என் புத்தி அப்படியே இழுத்து நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் 3வது நாள் ஜானகிதாதி மறுபடியும் என்னை மீட் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஏன் நீ காலையில கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிற, மதுபன்ல எல்லாம் முரளி கேட்டிருக்கீல்ல. 4வது நாள் நான் காலையில முரளி மட்டும் இல்லை, தாதியனுடைய எக்ஸ்பிளனேஷன், தாதி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல தாதி முதல்ல முரளியை படிச்சுட்டு எங்களுக்கு முரளியுடைய சாரத்தை சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய விஷயங்களை விளக்கமா சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப முரளி சொல்லுவாங்க. முரளி கேட்கும் போது அப்ப நிறைய புரியும், இல்லாட்டா குழந்தையா சின்ன பிள்ளையெல்லாம் முரளி வந்து எனக்கு எதுவுமே புரியாது, ஹிந்தி பாஷை எனக்கு தெரியாது, இன்னொன்னு விஷயங்கள் ஆழமா இருக்கும் அது எனக்கு புரியாது. ஆனா தாதி தெளிவா சொல்றதுனால பாபாவுடைய முரளி கேட்கும் போது தெளிவு ஏற்பட்டது. அப்புறமா காலையில சீக்கிரமா எந்திரிப்பேன், கிளாஸுக்கு வந்துடுவேன், அப்புறம் சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில சுத்த போயிடுவேன். ஒரு நாள் நான் தயாராகிட்டு இருந்தேன் வெளியில போறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உறவினர்களோட சேர்ந்து. அப்போ ரஜினிபன் என்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்ப நான் நினைச்சேன், இவங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, நீ முடிவேடு, இங்க உள்ள வாழ்க்கை வேணுமா இல்ல அங்க உள்ள வாழ்க்கை வேணுமா? நான் எந்த பதிலும் சொல்லல, என்கிட்ட பதிலே அப்ப இல்ல. அப்புறம் அடுத்த நாள் ரஜினிபேன் தாதி கிட்ட சொன்னாங்க, தாதி இவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, காலையில எந்திரிக்குது, சாயந்தரம் காலையில சீக்கிரம் சாயந்தரம் வெளியில சுத்த போயிடுது, முதல்ல முடிவு பண்ணணும்ல என்ன வேணும்ட்டு. தாதி அவங்கள்ட்ட அன்பா சொன்னாங்க, இவங்க டிசைட் பண்ணுவாங்க. மம்மாவும் சொன்னாங்கல்ல, தன்னை தானே வந்து யோகா கத்துக்கோன்ட்டு, அதே போல தாதியும் சொன்னாங்க. அதை யோசிக்க வீடு, இப்போ ஒன்னும் சொல்லாத, அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தாதி என்கிட்ட கேட்டாங்க, மகாபலேஸ்வர் யாரு போறீங்க? ஏன்னா அங்க படிதாதி வந்து கண்காட்சி வச்சாங்க, அங்க சேவைக்காக யார் போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க ரெண்டு பேருமே மகாபலேஸ்வருக்கு போலான்னு சொன்னோம். அப்புறம் எங்க கூட சேர்ந்து இன்னும் 2-3 தாய்மார்கள் வந்தாங்க. அப்போ தாதி ரொம்ப குஷியா எங்களை தயார் பண்ணினாங்க. அப்புறம் அவ்வளோ பெரிய பெட்டி அங்கேக்காக, அந்த மிட்டாய் கடைக்காரர் இருந்தால் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாபா முரளியில மிட்டாய் கடைக்காரர் இருக்காரு அப்படின்னு சொல்லி முரளியில வந்தது இல்ல, அவரை வச்சு நிறைய டோலிகள், ஸ்வீட்டு காரம் பிஸ்கட் அவர் செய்வாரு, அது எல்லாம் எல்லாத்தையும்
அவங்களுக்காக எல்லாமே தேவைப்படும்ல அவங்களுக்கு. ஏன்னா 40 பேர் அங்க இருக்காங்க, சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாரம் அங்க கண்காட்சி நடக்கும், அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. நாங்க அங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்ததும் படிதாதி ரொம்ப அன்பா சந்திச்சாங்க. அப்புறம் நாங்க 40 பேர் ஒரு போர்டிங் ஸ்கூல் குழந்தைகளுக்காக இருந்தது. கோடை காலம்ன்றதுனால பிள்ளைங்கள லீவ் இருந்தது, ஊரை விட்டு வெளியில இருந்தது, அங்கதான் அந்த கண்காட்சி போட்டிருந்தாங்க. காலையில அமிர்த வேலையில முடிச்சிட்டு நான் வெளியில வர்றப்போ தாதி எதிரில உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தலைக்கு பின்னால பௌர்ணமி நிலவு அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இருந்தது. தாதியுடைய முடி அப்பவே ஒயிட் கலரா தான் இருக்கும், பார்த்தா அப்படியே ஃபரிஷ்தா போல இருந்தாங்க. அந்த சந்திரனுடைய ஒளி தாதி தலைமையில இருந்தது, அப்படியே ஒயிட் கலர்ல ஜொலிச்சுட்டு இருந்தது. எனக்கு ஃபரிஷ்தாக்குடைய உலகத்துக்குள்ள வந்துட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் தாதி அந்த நேர முரளி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. தாதியினுடைய முரளி சொல்றதுக்கான வரதானம் எல்லாம் தாதிக்கு இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும் முரளி சொல்றது. அப்புறம் காலை சிற்றுண்டிக்கு பிறகு நானும் சந்திரபேனும், இப்ப சந்திரபேன் சான் பிரான்சிஸ்கோல இருக்காங்க, அவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. நாங்க எங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு தாதியை வெளியில கூட்டிக்கிட்டு போவாங்க, டவுன் ஹால் கூட்டிக்கிட்டு போவாங்க.